தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிப்ரோல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய வேலைவாய்ப்பு பத்தி பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 11,000 வேகன்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாபுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 11,000 வேகன்சிக்கு யார் யார் எலிஜிபிள், என்ன தகுதி, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூடவே ஒரு சின்ன விஷயங்க, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனலுமே இருக்குது. அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான குட்டி குட்டி கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1,800 பேர் இந்த சேனலில் இருக்காங்க. முடிஞ்சால் நீங்கள் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, விப்ரோவோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். விப்ரோவோட வொர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் WILP 2023க்கு தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து 15 ஏப்ரல் 2023 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 2 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ 2 நோட்டிஃபிகேஷனையுமே தனித்தனியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இதற்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பாருங்கள், 15 ஏப்ரல், அதாவது வர 15ஆம் தேதி வரைக்கும் தான் லாஸ்ட் டேட்டே இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். ஒரே ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், உங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் வருஷம் சிடிசி வந்து 15,000 ரூபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இயர் ஸ்டைஃபண்டு, செகண்ட் இயர் ஸ்டைஃபண்டு 17,000, தேர்ட் இயர் ஃப்ரீ ஃபண்ட் வந்து 19,000 கொடுக்குறாங்க, ஃபோர்த் இயர் வந்து உங்களுக்கு 23,000 கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபோர்த் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக ஜாப் கொடுத்துருவாங்க. அப்போ உங்களோட சேலரி வந்து ஒரு 50,000 கிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு அடிஷ்னல் ஜாயினிங் போனஸாக ஒரு 75,000 ரூபா கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஆனால் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th பாஸ் பண்ணிவிட்டு 12th பாஸ் பண்ணிவிட்டு கிராஜுவேஷன் 60%ஓடு இருந்தால் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. என்ன டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் BCA படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், அது BSc எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. BSc கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸு, ஸ்டாட்டிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸு அல்லது ஃபிசிக்ஸு, இதில் ஏதாச்சும் ஒன்று படிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பாருங்கள், 2021, 2022, 2023 இந்த 3 வருஷத்தில் ஏதாவது ஒரு வருஷம் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க, அதுக்கு டிப்ளமோ முடித்தவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. டிப்ளமோ பொறுத்தளவுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸு, டெலகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு, அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. 60%ஓட இதில் ஏதாச்சும் ஒரு 60%ஓட இதில் ஏதாச்சும் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே பாருங்கள், சேலரி பேக்கப்பும் அடிஷ்னல் இன்ஃபோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிப்ளமோக்கு கொஞ்சம் சேலரி குறைவாக இருக்குது, இதுக்கு ஜாயினிங் போனஸ் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து மந்த்லி ஸ்டைஃபண்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அடுத்து இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, இதற்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 வயசுலேருந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து முக்கியமான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, அதையுமே பார்த்துடலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு ஓப்பன் ஸ்கூலிங் அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெரியர் கேப் ஒரு 3 வருஷம் வரைக்கும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 10th டிப்ளமோக்கும் உள்ள கெரியர் கேப் வந்து ஒரு 3 வருஷம் வரைக்கும் இருக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட் டைம்லேயோ டிஸ்டன்ஸ்லையோ படிச்சிருந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல கீழே 6வது செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரியர் இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இதை தவிர இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்குது. ரவுண்ட் 1 வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு, அடுத்து ரவுண்ட் 2 வந்து பிஸ்னஸ் டிஸ்கஷனு. இந்த ரவுண்ட் 2 நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு டைரெக்டாக இந்த அப்ளை நவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து கிளிக் ஆன் ரிஜிஸ்டர் அண்ட் அப்ளை பிலோன்னு இருக்கும். ஸோ இந்த கிளிக் ஆன் ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி சில பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு கடைசியாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விருப்பம் இருக்கக்கூடிய விருப்பமும் தகுதி இருக்கக்கூடிய அனைவருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் இடத்துல டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேட்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.